எனக்கு முன்னால் சகோதரர் மணிகண்டன் பேசினார். மணி பேசினார்னா எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடுவோம். அது ஒரு டெக்னிக்கு. திடீர்னு அப்துல் கலாம்னுவான். ஏன்னா நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. சுவாமி விவேகானந்தர்னுவான். இப்போ வாகானா, அது ஒரு டெக்னிக். அவருக்கு அது வாகா வந்தது சொன்னார். எனக்கு கூட தான் ராஜஸ்தான் பாட்டில் நடந்த ஒன்று தெரியும். சொல்லவா, சேனலில் நடக்கிற போட்டியால் ஆபத்தான்னு கேட்டால், ஆரோக்கியமானு கேட்டால், எப்போவோ ஒன்று வந்தது. அது எதிர்கட்சியிலேருந்து வந்து சொன்னாங்க, மழை காலத்தில் வெள்ள காலத்தில் சேனல் தான். என்ன பண்ணீங்க சார்? மக்களை பயமுறுத்துனாங்க. தண்ணி எங்கேயோ இருக்கு. இவனுங்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு, நானும் மொட்டமாடிக்கு போயிட்டேன். என் தெருவில் தண்ணியே வரல. இவனுங்க காட்டின கலாட்டால வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுலேயும் மொட்டை மாடிக்கு போகும்போது எழுப்பு ஒய்ஃபை எழுப்பலாமா வேணாமான்னு சந்தேகம். போனோன்னு முடிவு பண்ணால் ரெண்டு பேரும் போகிறதா, தனியாக போகிறதா, எத்தனை பேருக்கு டென்ஷனுங்க. போனங்க, ஒன்றே ஒன்று உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்க, சென்னையில் தானே நடந்தது, உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் சார். போன சேனல் கேமரா எடுத்து போனான் சார், மைக் எடுத்து போனான், வெள்ளத்தில் போனான். உண்மைதான். இவன் கேள்வி என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு இல்லை, உங்களுக்கு உதவிக்கு யார் வந்தா? அமைச்சர் வந்தாரா? அவர் வந்தாரா? அதிகாரி வந்தாரா? இவனுக்கு எவனையாவது பிளேம் பண்ணணும், அவ்வளோதான். சாப்பாடு போட்டாங்களா? போட்டாங்க சார். என்ன சாப்பாடு போட்டாங்க? டேய், வெள்ளத்தில் என்னடா சாப்பாடு போடுவான்? ஹெலிகாப்டர்லேருந்து மெனு கார்டை அனுப்புவான், டிக்கெட்ஸ் அனுப்புன்னு. ஏதோ போட்டான், சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டா போட்டாங்க? சரி, இவ்வளோ போறிய, நீ பத்து பேருக்கு பண்ணு வாங்கி போனியாடா? என்ன, எதில் தான் போட்டின்னு இல்லையா? இப்போ என்ன சேனல்களோட போட்டி என்ன ஆயிடுச்சிங்க? புரியாதவங்களெல்லாம் புரிய வச்சு முட்டாளாக்கி நாசம் பண்ணி எல்லார் மனசையும் கெடுத்து சீரியலை மனநோயாளி ஆக்கின்னு இருக்கு. சீரியல் ஒவ்வொருத்தரையும் மனநோயாளி ஆக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. நான் சீரியல் பார்க்கறது இல்லை, என் ஒய்ஃபை பார்க்காதேன்னு சொன்ன, ஆனால் கேட்கறது இல்லை. அன்னைக்கு உள்ளே போகிறேன், ஒரு ஆள் ஒரு 45 வயசு 50 வயசு ஆள் நடிச்சுட்டு இருந்தாருங்க. நம்ம வாயில் வாஸ்து சரியில்லை. நான் என் ஒய்ஃப்கிட்ட சும்மா என்ன பண்ணேன், சிவப்பாக இருந்தது அந்த ஆள். நான் சொன்னேன், என்னம்மா பார்த்தா உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், மனைவியை குஷிப்படுத்தலான்னு நினச்சி, உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறாருன்னு. உடனே ஓ, அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா? அந்த கேரக்டர் பைத்தியமாக நடிக்குதுங்க அதில். எங்கள் அப்பா பைத்தியமா அப்படின்ச்சு. ஆக்சுவலாக அந்த லூசு தான், அதை சொல்ல முடியாதுல்ல. அந்த அந்த அளவுக்கு மனநோயாளி ஆக்கி வச்சுருக்காங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற? சேனலுக்கு என்னங்க இருக்குத சொல்லிட்டு போ. இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லி எல்லா சேனலும் உடனே இன்வெஸ்டிகேஷன். சார், தமிழனுக்கு தெய்வம் கொடுத்த வரணும் தெரியுமா? மறதி. ஏதாவது கெட்டது நடந்தால் மறந்துடுவோம், இல்லைனா வாழவே முடியாது இந்த நாட்டில். இவன் விட மாட்டான். எங்கேயோ ஒரு இடத்துலங்க ஒரு அம்மா என்ன பண்ணிக்குது, அவங்க ஹஸ்பண்டோடைய ப்ராவிடன்ட் ஃபண்டு பிஎஃப் வரும்னு சொல்லிட்டு அம்மிக்கிட்ட தலையில் போட்டுச்சு. அந்த ஆள் செத்து போயிட்டார். பேப்பரில் வந்தது, அது ஒரு பேப்பரில் வந்தது, 10 பேர் படித்தா மறந்துடுவான். இவன் விடமாட்டான். யார்? நம்ம சேனல்காரனுங்க. அவன் குற்றம் நடந்தது என்ன, என்ன நடந்த, என்னடா அதை ஏன் காட்டுற, என்னாச்சு வீட்டில்? இப்படித்தான், அவர் முதலில் குழவியை எடுத்தார், வைத்து விட்டார், அப்புறம் அம்மியே எடுத்தார், தலையில் போட்டார் அப்படின்னு போட்டா, என் பையன் சொல்கிறான், அப்பா அயனாவரம் சித்தி மாதிரியே இருக்குது பண்ணுறான். என் ஒய்ஃப் அதை உத்து பார்க்குறான். எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கும் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குது, பிஎஃப் இருக்குது, என் வீட்லேயும் அம்மிக்கல் இருக்குது. இப்படியாடா பயமுறுத்துவீங்க? திருமணம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உடண்டா. உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை நான் காட்டுறேன். எப்படா காட்டுவேன்? மேனுஃபேக்சராக பண்ண போகிற. உங்களுக்கு பிடித்த மனைவியை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன், முடியுமா சார்? அப்புறம் கடவுள்னு எதுக்கு இருக்கிறான்? நம்மளை பழி வாங்கிறதுக்கு தானே சார் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். நீ எப்படி இப்போ புதுசாக ஆரம்பித்த என்ன தெரியுமா, எல்லாமே என்ன கருத்தரங்கம், என்ன தம்பி அது, 4 பேர் உட்காந்து கத்துவாங்களே, ஆ ஷோ பேர் சொல்ல மாட்டாரா? சொல்ல முடியாத ஒரு ஷோ. ஏதோ ஒரு டாபிக்கு
டாப்பிக்கே இல்லைனாலும் இவங்களே டாப்பிக்கை உருவாக்குறானுங்க. ஓன்னு கத்தி அதில் நெறியாளர்னு ஒருத்தர், அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி கோட்டு போட்டுக்குன்னு, ஐயோ அந்த வெயிலில் அந்த ஹாட் லைட்டில் பேபி லைட்டில் போட்டு உட்கார வச்சு ஒரே கத்து, ஒன்றும் புரியல, யார் என்ன சொல்கிறான்னு புரியல. ஆனால் ஒரே ஒரு நன்மை என்ன, என் பையன் சாப்பிட்றான். நீ ஒத்துக்கலைனா அந்த நாலு பேர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்றேன். கட கட கடன்னு சாப்பிட்டுறான். எல்லாம் எதுவாக இருந்தோம் பெல் அடிச்சிங்க வாஸ்து சார், 20 வருஷம் முன்னால் வாஸ்து இல்லை, இப்போ அதுக்குன்னு ரெண்டு பேர் மூணு பேர் எல்லா சேனல்லையும் வர ஆரம்பிச்சிடும் வாஸ்து வாஸ்துன்னு. ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை வர்றது மூட நம்பிக்கை. ஒரு ஆள் என் வீட்டுக்கு வந்து நான் வாஸ்து பார்க்குறேன்னு வந்து போர்ட்டிகோவில் நின்று சொல்கிறான், இது என்ன அதுன்னா போர்ட்டிகோன்னு, இது உன் ராசிப்படி இங்கே இருக்கக்கூடாது, வேறு எங்கே இருக்கணும்னு, பின்னால் இருக்கணும்னா டாய், முன்னால் இருந்தால் அது போர்ட்டிகோ, பின்னால் இருந்தால் அது மாட்டுக்கொட்டான். உள்ளே வந்து சார் இதை மாற்று அதை மாற்று, இது குருமூலை இது குபேர மூலை எல்லாத்தையும் மாற்று மாற்றுன்னு. அவன் மாற்றுன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும்தாங்க. அதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம், செலவோடு செலவாக முடிச்சுட்டு போயிருக்கோம். சமையல் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தானம்மா சொன்னீங்க சமையலை பற்றி சொல்லி கொடுக்குறாங்கன்னு, நாசமாக போச்சு. நீங்கள் பாருங்கள் எல்லா சேனலும் சமையலை சொல்லித்தரான் சார், எல்லா சேனலையும் ஆம்பளை தான் வந்து சொல்லித்தரான். ஒரு நிறுவனம் ஒரு மக்களுடைய இருக்கிற ஊடகம் எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்ல வேணாம், பொழுதுபோக்காகவே இருங்க, ஆனால் கெடுக்கக்கூடாது. ஒரு நியூஸ் பேப்பருங்க அவங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு பேஜுக்கு 15 லட்சம் ரூபா, ஆனால் நீங்கள் உங்கள் கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்களே வாங்க மாட்டாங்க. உங்கள் கம்பெனியுடைய மெமரண்டம் ஆர்டிக்கல் கொடுக்கணும், உங்கள் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் தான் விளம்பரம் போடுவான், ஏன்னா அது ஒரு தார்மீக கடமை. ஆனால் இப்போ டிவியில் வர விளம்பரம்லாம் பாருங்களேன், காசு வருதுன்னு எல்லாம் போடுறான், கலாச்சார சீர்கேடு. டிஆர்பின்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக போட்டி போட்டுக்கொண்டு தனி மனிதன் குடும்பம் சமூகத்தை சீரழிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.